வருகிற வழி எல்லாம் இனிமே உனக்கு வரவேற்பு எப்படி இருக்கும்னு இப்ப இந்த வந்துட்டு வந்ததுல தெரிஞ்சு போச்சு. நான் தான் சொல்றேன் சார், டெல்டா மாவட்டத்துக்கு தஞ்சாவூருக்கு காலையில தாலி எடுத்து கூக்க வர்றாரு, போஸ்ட் போற அடிச்சு ஓட்டி போட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஓடியான் திரும்பி. ஏன் நான் கல்யாண வீட்டுல வேணா 4 பேர் கத்திட்டான்னா, ஏன்னா அது தஞ்சாவூர், பே துரோகின்ட்டானா என்ன பண்ண முடியும்? எல்லோரும் உணர்ச்சிகளை அடக்க மாட்டார்கள். உணர்ச்சிகளை அடக்க முடியாத இளைஞர்கள் யாரை கத்துவானே? நீ விமானத்துக்கு போனா கேக்குறானே, எங்கேயே போனாலும் இந்த உள்ள செல்போன் திருட்டு கேஸ் வந்து வச்சு, எஃப்ஐஆர் மீது திருட்டு கேஸே விழுந்து வச்சு, ஒருத்தனுடைய செல்போனை பறிச்சுட்டு போய் 8 மணி நேரம் அவ வச்சிருக்காங்க, அது தவறு இல்லையா? கேள்வி ஒருத்தன் கேட்டால் அவன் மீது உனக்கு ஆட்சேபனை இருந்தால் போலீஸ்ல புகார் தெரிவிக்கணும், நீதிமன்ற விமான கட்டுப்பாட்டு அதிகாரியிடம் வந்து புகார் தெரிவிக்கணுமே தவிர அவனை அடிப்பதற்கோ அவனுடைய செல்போனை பறித்து வைத்துக் கொள்வதற்கோ உரிமை கிடையாது. நீ காவல்துறை கையில் வைத்திருந்த முன்னாள் முதலமைச்சர், நீ தான் காட்டியிருக்க, உன் ஆள் தான் அடிச்சிருக்கான், அவன் அவன் மணிவண்டே இந்த செந்தில் நானே இவெல்லாம் சேர்ந்தா ஒரு இளைஞன் அடிச்சிருக்காங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா, இப்ப போகிற இடம் எல்லாம் இதுதான், எடப்பாடிக்கு செல்லும் இடமெல்லாம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, எடப்பாடிக்கு போகும் இடமெல்லாம் அது